கூட்டுத்தொடர் வரிசை. இந்த விளையாட்டை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் குச்சி தட்டின் மீது பட்டு ஓசை எழுப்புகிறது. மறுபடியும் கவனமாக பாருங்கள். முதல் அடி ஒன்றாம் தட்டில், இரண்டாம் அடி நான்காம் தட்டில், மூன்றாவது ஏழில். இப்படி ஒரு சீரான தொடர்வரிசையில் உள்ளது. ஒன்றுடன் மூன்றை கூட்டினால் நான்கு, நான்குடன் மூன்றை கூட்டினால் ஏழு, ஏழுடன் மூன்றை கூட்ட பத்து என்று ஒரு கூட்டுத் தொடர் வரிசையை உருவாக்குகிறது. இதில் முதல் உறுப்பு டி ஒன்று, அதாவது ஏயின் மதிப்பு ஒன்று. தொடர்ச்சியான இரு உறுப்புகள் இடையில் உள்ள பொது வித்தியாசம் டியின் மதிப்பு மூன்று, அதாவது ஏ சமம் ஒன்று, டி சமம் மூன்று. இப்ப இந்த தொடர்வரிசையில் அடுத்த மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்கலாமா? ஐந்தாவது உறுப்பான டி ஐந்து என்பது டி நான்குடன் டியை கூட்ட கிடைக்கும், அதாவது பத்துடன் மூன்றை கூட்ட விடை பதிமூன்று. டி ஆறு என்பது டி ஐந்து கூட்டல் டி, பதிமூன்றுடன் மூன்றை கூட்ட விடை பதினாறு. டி ஏழு என்பது பதினாறு கூட்டல் மூன்று, விடை பத்தொன்பது. அடுத்து பத்தாவது அடி எந்த தட்டின் மீது படும் என்று கண்டுபிடிக்கலாமா? பத்தாவது உறுப்பு டி பத்து. முந்தைய உறுப்பின் மதிப்பு தெரிந்தால் அத்துடன் பொது வித்தியாசம் டியை கூட்ட அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கண்டுபிடிக்க பொது உறுப்பு காணும் சூத்திரமான டி என் சமம் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்பதை பயன்படுத்த வேண்டும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஏயின் மதிப்பு ஒன்று, டியின் மதிப்பு மூன்று. பத்தாவது உறுப்பான டி பத்தை கண்டுபிடிக்க எண்ணின் மதிப்பு பத்து என சூத்திரத்தில் பிரதியிட டி பத்தின் மதிப்பு இருபத்தி எட்டு என்று கிடைக்கிறது. எனவே குச்சியின் பத்தாவது அடி இருபத்தி எட்டாவது தட்டின் மீது படும். அதேபோல எத்தனையாவது எண்ணிக்கையில் நாற்பத்தி மூன்றாவது தட்டின் மீது குச்சியின் அடி விழும்? கூட்டுத்தொடர் வரிசையில் நாற்பத்தி மூன்று என்பதை கடைசி உறுப்பு எல் என எடுத்துக்கொண்டால் பொது உறுப்பு காணும் சூத்திரத்தில் டி எண்ணுக்கு பதிலாக எல் என இட்டு எண்ணின் மதிப்பை பிரதியிடல் மூலம் கண்டுபிடிக்கலாம். எண்ணின் மதிப்பு பதினைந்து. எனவே குச்சியின் பதினைந்தாவது அடி நாற்பத்தி மூன்றாவது தட்டின் மீது படும்.